ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி தேங்காய் சட்னி. கிரைண்டரில் எப்படி சட்னி அரைக்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள்: 1/2 கப் தேங்காய், 4 ஸ்பூன் பொட்டுக்கடலை, 4 பச்சை மிளகா, கொஞ்சோண்டு கொத்தமல்லி, 4 முந்திரி பருப்பு, 1/2 ஸ்பூன் பெருங்காயப்பொடி, தேவையான உப்பு, 1 சின்ன பீஸ் புளி, தாளிக்க 1 ஸ்பூன் எண்ணெய், 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 மிளகாய் வத்தல், கருவேப்பிலை. ஃபஸ்ட் இப்போ சட்னி அரைக்க தேங்காய் துருவிக்கலாம். நான் கிரைண்டரில் தான் கோகோனட் ஸ்க்ரப்பர் அட்டாச்மெண்ட் அட்டாச் பண்ணிவிட்டு அதிலேயே தேங்காய் துருக்கிறேன். இது நான் மீனாட்சி அண்ட் மீனாட்சியில் வாங்கின MM10 கிரைண்டர். இந்த கிரைண்டரோடவே எனக்கு இந்த கோகோனட் ஸ்க்ரப்பர் அட்டாச்மெண்ட் ஃப்ரீயாக வந்தது. ஸோ அதை வச்சு தான் நான் அதில் தேங்காய் துருக்கிறேன். இப்போ ஒரு முடி தேங்காய் ஃபுல்லாக நல்லா திருகியாச்சு. இப்போ கிரைண்டர்லேயே எப்படி சட்னி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த மேலே இருக்கிற தேங்காய் திருகல் அட்டாச்மெண்ட் எடுத்துடலாம். எடுத்துட்டு கிரைண்டரோட கல்லை ஃபிட் பண்ணிடலாம். இந்த மாதிரி கிரைண்டரோட கல்லை ஃபிட் பண்ணிவிட்டு நல்லா லாக் பண்ணிக்கலாம். இப்போ கல்லை ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ சட்னி அரைச்சிடலாம். கிரைண்டர் ஆன் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி, 4 பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 4 முந்திரி பருப்பு, 1 சின்ன பீஸ் புளி, 1/2 ஸ்பூன் பெருங்காயப்பொடி, சட்னிக்கு தேவையான அளவு உப்பு எல்லாம் ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கலாம். தண்ணி விட்டு நம்மளுக்கு சட்னி எந்த அளவுக்கு நைஸாக வேணுமோ அந்த அளவுக்கு அரைச்சிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் அரைச்சிருப்போம். பாருங்க, சட்னி நல்லா அரைப்பட்டாச்சு. நம்ம போட்ட மிளகாய், பொட்டுக்கடலை எல்லாமே நல்லாவே மசிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இந்த சட்னி ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ சட்னிக்கு தாளிச்சு கொட்டிடலாம். ஒரு கரண்டியில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு போட்டிருக்கேன். கடுகு வெடித்ததும் உளுத்தம்பருப்பு, ஒரே ஒரு மிளகாய் வத்தல், கொஞ்சமாக கருவேப்பிலை. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம அரைச்ச சட்னியை பவுலில் மாற்றியாச்சு. கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். நம்மளுக்கு சட்னி எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் தாளிச்சு கொட்டினதை ஆட் பண்ணிக்கலாம். நம்மளோட டேஸ்டியான தேங்காய் சட்னி ரெடி. யூஸ்வலாக நம்ம சட்னி மிக்சியில் அரைப்போம். இந்த மாதிரி கிரைண்டரில் அரைச்சோன்னா அந்த கல்லில் சட்னி அரைக்கும்போது இன்னும் சட்னிக்கு அடிஷ்னல் டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னி. ஸோ கிரைண்டர்லேயே தேங்காய் துருவல் அட்டாச்மெண்ட் போட்டு தேங்காய் திருகிட்டு அதுலேயே அழகாக சட்னியும் அரைச்சி எடுத்துடலாம். நம்ம இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. மறக்காமல் ரம்யாஸ் டேஸ்டி ட்ரீட் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.